இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி ஹைதராபாத்தில் இன்று தொடங்க உள்ளது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பென் ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது. இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளராக பிராண்டன் மெக்கல்லம் பொறுப்பேற்ற பின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆக்ரோஷமான பேட்டிங் மூலம் எதிரணியை ஆதிக்கம் செய்யும் பாணியை இங்கிலாந்து அணி பின்பற்றி வருகிறது. அந்த அணுகுமுறை சுழலுக்கு ஒத்துழைக்கும் இந்திய ஆடுகளங்களில் ஈடுபடுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இந்திய அணியை பொறுத்தவரை விராட் கோலி தனிப்பட்ட காரணங்களுக்காக முதல் 2 போட்டிகளிலிருந்து விலகியுள்ளார். இதன் மூலம் இந்திய அணி 2011 ஆண்டுக்கு பின் முதன்முறையாக கோலி, புஜாரா, ரஹானே போன்ற ஜாம்பவான்கள் இல்லாமல் களம் காண உள்ளது. ரோஹித்துடன் ஜெய்ஸ்வால் தொடக்க வீரராக களமிறங்கும் பட்சத்தில் சுப்மன் கில் 3வது வீரராகவும் KL ராகுல் 4வது வீரராகவும் இறங்குவர் என்று தெரிகிறது. All these younger players, when are they going to get their opportunity? That's something that we thought as well. Leaving out an experienced player or not considering them is very hard as well. And you got to give them, you know, your favorable conditions. You don't want to expose them or bring them on foreign tours where they've not played before. இங்கிலாந்து அணியிலும் பென் ஸ்டோக்ஸ், ஜோ ரூட், பேர்ஸ்டோ தவிர்த்து பெரும்பாலும் அனுபவமில்லாத வீரர்களே அதிகம் உள்ளனர். சொந்த மண்ணில் நடக்கும் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் அதிக புள்ளிகளை பெற்று முன்னிலை வகிக்க இந்தியாவும் அதற்கு முட்டுக்கட்டை போட இங்கிலாந்தும் முயற்சிக்கும் என்பதால் முதல் டெஸ்ட் போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.